ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மை ஃபஸ்ட் வ்ளாக். இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் ஒரு பிக் டே, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுருந்த ஒரு ஜுவல்லை எடுக்கிறதுக்காக இன்றைக்கி நாம் திருவண்ணாமலைக்கு போகிறோம். அதை தான் இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ மார்னிங் 4:30, நான் பாப்பா ஹஸ்பண்ட் மூணு பேரும் தான் போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டு ஜிஆர்டி போகிறது தான் பிளானு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் கோவில் பக்கத்தில் இருக்க ஹோட்டல்லவே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். அப்புறமா நாங்கள் சாமி கும்பிடறதுக்கு கோயிலுக்கு போயிட்டோம். பாப்பா ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறமா கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வரவே 11:00 கிட்ட ஆகிடுச்சு. டைம் ரொம்ப ஆகிட்டதால் உடனே நாங்கள் ஜிஆர்டிக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தது, எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தோம். இந்த பேங்கிள் 31 கிராம்ஸ், 4 சவரன் கிட்டே வந்தது. இந்த ரெண்டு பேங்கிளும் 3-3 சவரன் கிட்டே வந்தது, 3-3 6 சவரன் வந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் நான் அக்கா கிட்டே கேட்கும்போது அவங்க இது ரொம்ப பெருசாக பட்டையாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் சின்னதாக பார்த்துட்ருந்தோம். அப்புறம் நிறைய சைட் பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். எதுவுமே ஒரு திருப்தியாகவே இல்லை. நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். விடாமுயற்சியோடு இன்றைக்கி எப்படியாவது பேங்கிள் எடுத்துடணுன்னு ஒரு பேங்கிள் விடாமல் எல்லாத்தையும் போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் எதுவுமே எனக்கு அவ்வளோ திருப்தியாக பிடிக்கலை. ஸோ நம்ம வந்து ஆன்டிக்கில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆன்டிக் ரெட் ஃபினிஷ் அதில் பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் கால் அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து பாப்பா ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. என்னோடய பேங்கிள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே ஜாலியாக லைட்லாம் நல்லா இருந்ததால ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பேங்கிள் ரெட் ஃபினிஷில் பார்த்தோம், அதெல்லாம் போட்டு போட்டு பார்த்தேன். சென்டரில் இருக்க பேங்கிள் ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனால் அந்த பேங்கிளே ஆர்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த் டைம் கேட்டிருந்தாங்க. டைம் கேட்டதுக்கப்புறம் நாங்கள் போனப்போ அங்கே 4 பேங்கிள்ஸ் அதே மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க, செஞ்சுருந்தது. ஸோ இந்த 4 பேங்கிள்ஸும் பார்த்ததும் எனக்கு 4 பேங்கிள்ஸுமே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த டிசைன். பட் வந்து 2 தான் எடுக்க முடிஞ்சது அப்போது, அதனால் அவ்வளோதான் பட்ஜெட் இருந்ததால் 2 எடுத்துக்கிட்டோம். 2 எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து ரெட் ஃபினிஷில் நெக்லஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த 2 பேங்கிள் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஜிஆர்டிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அங்கே வந்து மினி மீல்ஸு டிஃபன் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் மார்னிங் சாப்பிட்ட ஹோட்டலுக்கே நாங்கள் அகெயின் போயிட்டோம். போயிட்டு பாப்பாவுக்கு அம்மா லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அது வச்சுட்டு அப்புறமா நாங்கள் 2 பேரும் நூடுல்ஸும் சில்லி பரோட்டாவும் வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம். பாப்பா ரொம்பவே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பஸ் வந்து அரௌண்ட் 4:00 ஆகிடுச்சு நாங்கள் பஸ் ஏறுறதுக்கு. பஸ் ஏறிட்டு நாங்கள் அகெயின் கடலூர் வர்றதுக்கு எங்களுக்கு 7:30 ஆகிடுச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கு 8:00 ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு அந்த பேங்கிள் எல்லார்கிட்டையும் காட்டினதும் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எல்லாருமே உன்னோட செலெக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் ஜிஆர்டியில் வாங்கினப்போ சேவிங் ஸ்கீம் மாதிரி போட்டிருந்தேன், ஒரு 10,500. ஸோ அதுக்கு நான் என்ன கிஃப்ட் வாங்கினேன் அப்படின்றத தான் காட்டுறேன். மில்டனில் வந்து லஞ்ச் பாக்ஸ் செட் வாங்கியிருந்தேன். அப்புறம் பீஜானில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் செட்டு, ரெண்டுமே 2 செட்டு வாங்கியிருந்தேன். பீஜானில் 2 செட்டு, மில்டனில் 2 செட்டு வாங்கியிருந்தேன். 2 பசங்க இருக்காங்க. ஸோ 2 ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்றதுனால 2 செட்டு வாங்கிட்டேன்னா ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த பாக்ஸும் வந்து ரொம்பவே ரொம்பவே அழுத்தமாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து ப்ளூ கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அப்போ ப்ளூ கலர் அவைலபிள் இல்லை அப்படின்னு சொன்னதால் நான் வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். க்ரீனும் நல்லா தான் இருந்தது. க்ரீன் கலர் பேக் தான் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, பட் வந்து நல்லா இருந்தது. அதனால நான் வந்து க்ரீனே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் இருந்தது. பட் எனக்கு இந்த பீஜான் செட்டும் இந்த மில்டன் டிஃபன் பாக்ஸ் செட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனால நான் அதுவே எடுத்துக்கிட்டேன். இந்த டே எனக்கு ரொம்ப நல்லாவே முடிஞ்சுது. இந்த வ்ளாகும் இதோடு முடிச்சுக்கிறேன். Thanks for watching.